எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை சின்னதாக 1-2 துண்டு, லவங்கம் 1-4, அன்னாச்சிப்பூ 1, ஏலக்காய் 2, இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன், பிரியாணி இலை 1, பச்சை மிளகாய் வந்து 1-5 எடுத்து 2-2 கீறி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வந்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் வந்து நல்லா கலர் மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு வந்து தக்காளி கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 50 மில்லி தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து 1-10 நிமிஷம் முன்னாடி நல்லா ஊற வச்சு கழுவி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. அரிசி வந்து உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுடுங்க. 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டுன்னு கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் உப்பும் செக் பண்ணிக்கிட்டேன், உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் இந்த ஏர் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். அப்போ தான் ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட வெளியே வந்துடும். நிறைய பேர் வந்து மூடி போடும் போதே வந்து விசிலும் சேர்த்து போட்டுருவாங்க, அந்த மாதிரி போடாதீங்க. 3 விசில் வந்தவொடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு தக்காளி சாதம். அப்படியே மெதுவாக கலந்து விடுங்க. தக்காளி கம்மியாக சேர்த்து தயிர் சேர்த்து சூப்பரான ஒரு தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து நீங்கள் தயிர் பச்சடியும் சாப்பிட்லாம், இல்லை உருளைக்கிழங்கு பொரியல், கருணக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் வெறும் சாதமே சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.